இப்போ கொடுக்கப்பட்டது வந்து find the curve whose gradient at any point. So gradient means slope. We can not term slope. இதனுடைய ஸ்லோப் வந்து கொடுத்துருக்கு. அந்த கர்வ் வந்து இட் இஸ் பாசிங் டு த ஆரிஜின், ஆரிஜின் வழியாக போகுது. And it is given slope, that means you want to find curve. அந்த கர்வோட ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு இது வந்து சாய்வு எஃப் மைனஸ் ஏ பை ஒய் மைனஸ் பி என்ற சாய்வை கொண்டதும் ஆதிக்குரிய வழியாக செல்லக்கூடியதுமான அந்த வளைவை சார்ந்த. ஸோ கிரேடியன் வந்து எஃப் மைனஸ் ஏ. கிரேடியன் அப்படின்னா சாய்வு நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், சாய்வு வந்து எம் சமம் எஃப் மைனஸ் ஏ பை ஒய் மைனஸ் பி. சாய்வுனா நம்ம என்ன சொல்லுவோம், எம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. பட் இந்த சேர்த்துல எம்னா என்னது, டிஒய் பை டிஎல். ஸ்லோ சாய்வு அப்படின்னா டிஒய் பை டிஎல். ஸோ எஃப் மைனஸ் ஏ பை ஒய் மைனஸ் பி. இப்போ நம்ம பார்க்கணும் சரி, வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் படி டிஎஸ் மேலேயும் இதை வந்து இங்கேயும் கொண்டு வரும். அப்போ என்ன இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கலாம், டிஒய் இங்கேயே இருக்கட்டும், இந்த ஒய் மைனஸ் பி இங்கே வந்தாலும் இருக்கணும். ஸோ ஒய் மைனஸ் பி இங்கே வந்து டி ஒய் இங்கே எழுதிடுமா, ஈக்குவல் டு டிஎஸ் மேலே கொண்டு வரும். ஸோ டிஎஸ் தென் எஸ் மைனஸ் பி அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம், இன்டகிரல் ஒய் மைனஸ் பி டிஒய் ஈக்குவல் டு இன்டகிரல் எஃப் மைனஸ் ஏ டிஎஸ். இப்போ இன்டகிரேட் பண்ணால் இது என்ன ஆகும், ஒய் ஸ்கொயர் பை டூ மைனஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்போ ஒய் மட்டும் வரும், வீணும் கான்ஸ்டன்ட்டு. இந்த மாதிரி தான் என்ன இருக்கும் எக்ஸ், ஏன்னா நம்மள ஒன் இருக்கு, ஒன்னுடைய இன்டகிரேஷன் எக்ஸ். ஸோ ஈக்குவல் டு இதுக்கு எப்படி இருந்தால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ மைனஸ் ஏஎஸ் தென் பிளஸ் சி. இங்கே ஒரு ப்ரூவ் கொடுத்துட்டு இது பாசஸ் த்ரூ த ஆரிஜின், ஆரிஜின் வழியாக செல்கிறது அப்படின்னா எக்ஸ் ஜீரோ ஒய் ஜீரோ. ஏன் அப்படின்னா இந்த ஆரிஜின் அப்படிங்கிறப்ப நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஜீரோ ஜீரோ. இப்போ ஒய்க்கு ஜீரோ போடுற, அப்போ இது ஜீரோ ஆயிடும், இதுவும் ஜீரோ ஆயிடும், இதுவும் ஜீரோ ஆயிடும், இங்கேயும் ஜீரோ, தென் பிளஸ் சி. ஸோ வித் இம்ப்ளைஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆயிடும், ஒய் ஸ்கொயர் பை டூ தென் மைனஸ் சி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை டூ மைனஸ் ஏ எஸ். இந்த டூவை வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ எல்சிஎம் எடுத்துகிறப்ப இங்கே என்ன வரும், ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ டி ஒய் பை டூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏஎஸ் பை டூ. இந்த டூக்குமே தான் ஆயிடும் கேன்சல் ஆயிடும். ஸோ தட்ஸ் இங்கே ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ பி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ எக்ஸ். எப்படி இருக்கலாம், இப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ பி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ எக்ஸ். நவ் தி ஆட் அண்ட் சப்ட்ராக்ட், ஒரு பிளஸ் பி ஸ்கொயர் ஒரு மைனஸ் பி ஸ்கொயர். ஏன் அப்படின்னா இந்த மூணையும் கம்பைன் பண்ணினா என்ன ஆகும், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், தட் இஸ் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஆயிடும். இந்த பி ஸ்கொயரை அப்படியே இருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏஎஸ் ஒரு பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். என்ன பர்பஸ் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி போட்டுருக்கோம். அப்போ இது எப்படி இருக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இந்த பிளஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு இந்த புக் ஆன்சரில் இந்த மாதிரி இருக்கு, இந்த மைனஸ் பி ஸ்கொயரை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா பிளஸ்ன்னு ஆயிடும். So that's the answer is in this way. So I'll say exercise on the next video that comes.